போலாம். சன் டிவியில் ஒரு செய்தியை பார்த்தேன். இஸ்லாமிய சகோதரர்கள் தங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழைப்பழங்களை எல்லாம் தின்று தங்கள் பசியாறிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ரம்ஜான் நோன்பு அந்த விழா காலத்தில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சன் டிவியில் ஒரு செய்தியை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன். உடனடியாக ஓடோடி வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற காரணத்தோடு வந்திருக்கிறேன். வந்து அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அது இல்லாமல் ரேஷன் பொருட்கள், அது இல்லாமல் வந்து ஒரு 5000 ரூபாய் ரொக்கமும் அவங்களுக்கு கொடுத்து அவங்க கஷ்டத்துக்கு உதவுறதுக்காக வந்திருக்கிறேன். உண்மையிலேயே அவங்களோட பூ கட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ 5-10 ரூபாய் வர்றதை தான் வச்சு தான் அவங்களுக்கு குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொரோனாவால் அவங்களுக்கு தொழில் பாதிச்சு போயிருக்கிறதுனால அவங்களால வெளியே போய் தொழில் பண்ண முடியல. எல்லாமே ஊனமுற்றவர்கள், அவங்களால வேகமாக நடக்க முடியாது. இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த வைராகியத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு பாராட்டணுன்றதை எனக்கு கண்டிப்பாக தோணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன உதவிகள் வேணும்னாலும் கண்டிப்பாக செய்து கொடுக்குறேன், உத்தரவாதம் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு உதவி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சன் டிவிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். தமிழக அரசு வந்து சொல்ல போனா வெறும் வந்து காகிதப்பூ மாதிரி தான். அவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்களே உண்மையிலேயே ஒரே ஒருத்தர் கூட உதவுறது கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா எங்க தளபதி அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று ஒருங்கிணைப்பு மாண்ட ஒரு அடிப்படையில எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவங்களையே கேட்டறிந்து யாருக்கு உதவி வேணும் போன் பண்ணுங்க நான் உதவி பண்றேன்னு சொல்லி எல்லாருக்கும் உதவிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதை பொய்யின்னு சொல்றாங்க. சார், உதவி பண்றவங்களுக்கு உதவணும். ஆனா இவங்க வந்து அந்த உதவி பண்றவங்களை கூட ஒரு கீழ்த்தரமா பேசக்கூடிய அந்த அதிமுகவை கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். ஆளுங்கட்சியினர் உதவி செய்யக்கூடிய எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை பாராட்டாமல் அவர்களின் செயல்களை எல்லாம் ஏலி கூத்தாக பேசுவது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இது வந்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான பாராட்டத்தை இந்த கழகம் புகட்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.